ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு இந்திய கலை இசை அகாடமி. ஸோ வீடியோவில் இருந்தாலே கொண்டு மாமா நடிகர் இஸ்ல நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நடந்த முடிஞ்ச இசை எக்ஸாம்ல டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்னால ஒரு பாதிப்பு ஏற்படுச்சு அப்படின்னா, வாரிசு கோட்டானாலே ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி வாரிசு கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பீங்க, சார் எங்களுக்குமே கட்டாப் அதிகமாக இசை வந்திருக்கு, அப்ப நாங்க வந்து எப்படி நார்மலா காம்படிஷன் வந்து இது பண்ணி விட்டோம் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அதாவது அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ கொஞ்சம் கடைசி ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, லைக் பண்ணி பாருங்க. ஏன்னா வரப்போற போலீஸ் எக்ஸாம் ஆகட்டும், வரப்போற டெக்னிக்கல் எஸ்ஐ ஆகட்டும், அடுத்த வருஷம் வரப்போற எஸ்ஐபிசி எல்லா எக்ஸாம்ஸ்லயுமே இந்த விஷயம் தான் நடக்க போகுது. அப்ப நம்ம ஏன் அப்படிங்கிற ரீசனை தெரிஞ்சுக்கிட்டாதான் வரப்போற நாட்கள்ல நம்மளால அதை சரி பண்ண முடியும். அதனால இந்த வீடியோ ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன், சரிங்களா? வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறது மாதிரி போலீஸ்க்கு நம்ம கேட்கல அட்மிஷன் போயிட்டு இருக்கு. பிசிக்கு ஆன்லைன் டெஸ்ட் வந்தீங்கன்னா 100% டெஸ்ட், சைக்காலஜி கிளாஸ் ஃப்ரீ, கரண்ட் அஃபேர்ஸ் ஃப்ரீ, ஃபீஸ் 1.99 தான். ஆன்லைன் கோர்ஸ் வந்தீங்கன்னா 200 கிளாஸஸ் 100% டெஸ்ட், ஃபீஸ் 99 தான். ஆஃப்லைன் கோர்ஸ் வந்தீங்கன்னா ஃபீஸ் 5000, சரிங்களா? இதுல டெய்லி ரெகுலர் கிளாஸ், டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட், ஷெடியூல் டெஸ்ட், ரிவிஷன் டெஸ்ட் எல்லாமே கொடுக்க போறோம். ஜாயின் பண்ண நினைச்சீங்கன்னா இந்த மூணு நம்பர்ல ஏதாவது ஒரு கனெக்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதாவது டிஎன்பிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க படிக்கிற லெவல் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். இதை தாண்டி அவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் எக்ஸாம்ல எழுதி பார்த்திருப்பாங்க. அதனால அவங்க போலீஸ் எஸ்ஐ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து எழுதுறப்ப மார்க்ஸ் கண்டிப்பா அதிகமா எடுப்பாங்க. அப்ப ஓவரால் எல்லாருமே மார்க் அதிகமா எடுத்து வைக்கிறப்ப ஒரு 700-800 வேகன்சினா ஒரு 4000 பேர் தான் தேவை பிசிக்கலுக்கு, 1:5ங்கிறப்ப. அப்ப அந்த 4000 பேர் வந்து நிறைய மார்க் எடுத்தவங்களே போயிருந்தாலும் கட் ஆஃப் அதிகரிச்சு. ஸோ டிஎன்பிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் இன்க்ரீஸ் பண்ணி விடுறாங்க. அது இப்போ ஒரு சமீபமா நடந்துட்டு இருக்கு, இனிமேட்டு வரப்போற நாட்கள் இது நடக்கும், சரிங்களா? இது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் வாரிசு கோட்டா. இப்ப வாரிசு கோட்டா பொறுத்த வரைக்கும் 10% எடுக்கிறப்ப வாரிசுக்குமே வாரிசு கோட்டாக்கு வந்து பாத்தீங்கன்னா வேகன்சி கம்மி தான், அதுலயுமே காம்படிஷன் அதிகமா இருக்கா நான் ஒத்துக்கிறேன். ஆனா இப்ப எல்லாருமே பாக்குற விஷயம் என்னன்னா, சார் போன வாட்டி எஸ்ஐல 444 வேகன்சி சார், இந்த வாட்டி 700-800 சார். ஆனா எப்படி சார் போன வாட்டி விட இந்த வாட்டி கட் ஆஃப் அதிகமாச்சு? டிஃபிகல்டி லெவலே பார்த்தா போன வாட்டி ஈஸி, இந்த வாட்டியுமே ஈஸி தான். காம்படிஷனே போன வாட்டி விட இந்த வாட்டி கம்மி தான், அதே லெவல் தான், எப்படி சார் அப்படின்னு யோசிச்சு பாக்குறப்ப இப்ப வாரிசு கோட்டான்னு சொல்லிட்டு 10% வேகன்சி அவங்களுக்கு போயிருது. புரியுதா நான் சொல்றது? ஏன்னா மிகப்பெரிய ஆச்சரியமா இந்த வாட்டி நடந்த விஷயம் என்னன்னா, மேல் கட் ஆஃப் கூட ஓகே, ஆனா மேல் கட் ஆஃப் கம்பேர் பண்றப்ப ஃபீமேல் கட் ஆஃப் ஒரு 5 அல்லது 6 கொஸ்டின் குறையும், 5 அல்லது 6 மார்க் குறையும். மார்க் வைஸ் 5 அல்லது 6 மார்க் குறையுதுங்கிறப்ப கொஸ்டின் வைஸ் உங்களுக்கு 10 அல்லது 12 கொஸ்டின் குறையும். பட் இந்த வாட்டி ஃபிமேல்ஸுக்குமே மேல கம்பேர் பண்றப்ப 2-3 மார்க் தான் குறைஞ்சிருக்கு. சொல்ல போனா 5-6 கொஸ்டின் தான் குறைஞ்சிருக்கு. அதுக்கான காரணம் இதுதான். ஏன்னா மேல்லையுமே வாய்ஸ் கோட்டா இருக்கு, ஃபிமேல்லையுமே வாய்ஸ் கோட்டா இருக்குங்கிறப்ப 10% அவங்களுக்கு போகுது. அப்ப பேலன்ஸ் இருக்க 90% நமக்கு அந்த காம்படிஷன் எதாடி ஸ்போர்ட்ஸ் போயிடும், டிபார்ட்மெண்ட் கோட்டா போயிடும், வாரிசு கோட்டா போயிடும், எல்லாம் போயிட்டு பேலன்ஸ் நமக்கு வேகன்சி பாக்குறப்ப கம்மியா தான் இருக்கு. இதனாலதான் கட் ஆஃப் அதிகமா இருக்கு. வாரிசு போட்டாவுமே காம்படிஷன் அதிகமா இருக்கு, உங்களுக்கான வேகன்சி இருக்கு, உங்களுக்கு கட் ஆஃப் அதிகரிக்குதானா, இந்த 10% பிரிச்சனால நார்மல் கட் ஆஃப் ரொம்ப அதிகமாகுது. இப்ப இந்த 10% பிரிக்கலன்னீங்களே ஓரளவு வேகன்சி இருக்கும், இந்த 10% போயறனால இந்த ஸ்டூடெண்ட்ஸால இதை கண்டிப்பா எடுக்க முடியாது. அப்ப அவங்களுக்கான கட் ஆஃப் கண்டிப்பா அதிகரிக்குது. அப்ப நடந்து முடிஞ்ச எஸ்ஏ எக்ஸாம்ல கட் ஆஃப் அதிகரிச்சதுக்கு வாய்ஸ் போட்டாவும் ஒரு காரணம், டிஎன்பிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸோட அதிகமும் ஒரு காரணம். ஆனா இது வரப்போன நாட்களை நடக்கும். அப்ப இனிமேட்டு கட் ஆஃப் கம்மிங்க வார்த்தையே கிடையாது, கட் ஆஃப் வந்து எப்பவுமே அதிகமா தான் இருக்கும். புரியுதா? உங்களை பயமுத்ததாக சொல்ல திரும்ப திரும்ப கட் ஆஃப் அதிகமாகவும் சொல்லிட்டு இருக்காங்க நினைக்காதீங்க. நாளை பின்னா ரிசல்ட் வரப்ப கட் ஆஃப் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லி புலம்புறப்ப நான் சொல்ற வார்த்தைகள் ஒன்னொன்னு உங்களுக்கு புரியும். அதனால டைம் இருக்கப்பவே சரி பண்ணிக்கோங்க. ஏன்னா போலீஸ் எக்ஸாம் இருக்கு, டெக்னிக்கல் எஸ்ஐ இருக்கு, திரும்ப அடுத்த வருஷம் எஸ்ஐ இருக்கு, தாலுக்கு எஸ்ஐ இதெல்லாமே இருக்குங்கிறப்ப எல்லாத்துலயுமே இந்த விஷயம் நடக்கும். அப்ப கொஞ்சம் கான்சென்ட் பண்ணி படிங்க. இதை சொல்லலாம் அப்படின்னு தான் வந்தோம். வீடியோ முடிக்க மாதிரி திரும்ப சொல்லிக்கிறேன், போலீஸ்க்கு நம்ம அகாடமி அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஸோ ஆன்லைன் டெஸ்ட் வந்தீங்கன்னா இது ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன், இது ஃபீஸ் டீடைல். ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த 3 நம்பர்ல என்ன 1 நம்பர் காலேஜ் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.